சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டியைச் சேர்ந்தவர் ராஜதுரை, கூலி தொழிலாளி. மனைவி பிரியா, ஒரு வயது மகள் சஞ்சனாவுடன் வாடகை வீட்டில் வசித்து வந்தார். தம்பதிகளுக்கு இடையே குடும்ப பிரச்சினை தலை தூக்கியது. ராஜதுரை வீட்டில் வைத்து பிரியாவின் தந்தை பழனிசாமி பஞ்சாயத்து பேசினார். உடன்பாடு ஏற்படவில்லை. இதையடுத்து மகள் பிரியா, பேத்தி சஞ்சனா மற்றும் உறவினர்கள் 8 பேருடன் பழனிசாமி ஈரோடு பெருந்துறையில் உள்ள தனது வீட்டிற்கு இன்று அதிகாலை வேனில் புறப்பட்டார். சேலம் சங்ககிரி அருகே சின்னாகவுண்டனூர் தேசிய நெடுஞ்சாலையில் வேன் சென்றபோது ரோட்டோரம் நின்ற லாரி மீது வேன் பயங்கரமாக மோதியது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த பழனிசாமி, பாப்பாத்தி, குழந்தை சஞ்சனா, உறவினர்கள் செல்வராஜ், மஞ்சுளா, ஆறுமுகம் ஆகியோர் உடல் நசுங்கி ஸ்பாட்டிலேயே பலியாக்கினர். படுகாயமடைந்த வேன் டிரைவர் விக்னேஷ், பிரியா இருவரும் சேலம் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். தப்பியோடிய லாரி டிரைவரை போலீசார் தேடுகின்றனர். விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் பலியான துயர சம்பவம் உறவினர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியது. ரோட்டோரம் வாகனங்களை நிறுத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சேலம் கலெக்டர் எச்சரிக்கை விடுத்துள்ளாா்.